சாயிர பக்கத்து சாயிர செம்பி அருகலா, உங்கள் சாயம் வெளுத்து போன பழியை எடுகலா, பழியை எடுகலா. ஏழ்மையாக வாழ்ந்தவங்க நாங்கள் எல்லாம். இந்த ஊரில் வந்து எது எப்படின்றது தெரியாது. உணவு பஞ்சம், சுருத்த உடை பஞ்சம், படுக்க இடம் பஞ்சம், இது படுத்திருந்து தலைக்கு மேல பகுத்தறிவு தேயுது, அது கண்டறிஞ்ச மதைகள் எல்லாம் அதுக்கு மேல மேயுது. படுத்திருந்து மூட்டையை தலையில, நீ காலையில பார்த்தீங்க தலையில ஒரு மூட்டை இருக்கு, இடுப்புல ஒண்ணு இருக்கு, கையில ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த வயசு 72. நேர்மையா இருக்கிறோம், ஏழ்மையா வாழறோம். திருவாதபுரத்தில் 7வது தலைமுறையில் இருக்கிறோம். காய்கறி வியாபாரம் பண்ணுவேன், இந்த வியாபாரம் பண்ணுவேன், 2வது வந்து ஃபைனான்சியல் கொடுப்பேன். நாங்கள் 7வது தலைமுறையிலேருந்து இருக்கிறோம். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் ஆசீர்வாதபுரத்தில். இந்த ஊரில் பாதி ஊர் எங்களுக்கு. உணவு பஞ்சம், சுருத்த உடை பஞ்சம், படுக்க இடம் பஞ்சம். சத்து உணவில் வளர்ந்தோம். எவ்வளோ நேரம் அந்த சத்து உணவு தானே படிக்க போக முடியும்? அதுக்கு மேல் பட்டு ஒன்றும் கிடைக்காது இல்லை. அப்போ இடம் தேடலாம், என்ன பண்ண முடியும்? சாப்பாடு காமராஜர் போட்டு தான் சாப்பிட்டோம். எங்களுக்கு இற வேணுமே, அதை விட அதிகமாக சாப்பிட்றதுக்கு எப்படி? இப்போ என் வீட்டில் 13 பேர பிள்ளை இருக்குது. என்னை சேர்ந்து என் பிள்ளைங்க நாள் இருக்குது, அவங்களுக்கு மனைவி நாள் இருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேர் ஆகும்? 21 பேர். அதில் அப்போ ஒரு நாளில் காலத்து இந்த வீடை வந்தால் எனக்கு சும்மா கொஞ்சம் காலத்தில் வாங்கணும். அப்புறம் எங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சதில் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக, அப்போ 2 மூட்டை சிமெண்ட்டையோ, 2 மூட்டை கல்லோ, 1 மூட்டை மணலோ அப்படி எடுத்து ஒவ்வொரு பிள்ளைக்கு நாங்கள் இற தேடி கொண்டு வந்து அதுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். இன்னைக்கு அதுங்க அந்த அளவில் வாழ்ந்துங்க, வாழறாங்க. ஆனால் ஏழ்மை, நேர்மையாக இருக்கிறோம், ஏழ்மையாக வாழறோம். மூட்டையை தலையில், இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தலையில் 1 மூட்டை இருக்கு, இடுப்புல 1 இருக்கு, கையில் 1 இருக்கு. இப்போவும் வயசு 72. காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்க சொல்லத்தான் சுனாமி வந்தது, குரானா வந்த கையில எல்லாரையும் வெளியில தள்ளிட்டாங்க. தள்ளின கையில நாங்கெல்லாம் புத்திசாலி தரமா என்ன செய்தோம், நம்ம ஊர்லயே ஒவ்வொரு கடை வச்சு ஆனந்தமா வாழலாம். ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏழை வாழ்க்கை. பாவ மனிதர்கள், உழைப்பாளி எல்லாம் பாவப்பட்ட மனிதன். எனக்கு உழைக்கணும்னு ஆசை, பிரித்தியார் காசை சாப்பிடக்கூடாது, உழைப்புல வாழணும். என்னை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நானே 200 கிராம் அரிசி போட்டு நானே சாப்பாடு செய்து நானே சாப்பிட்டுக்கிறேன். நானே எல்லா வேலையும் முற்றுப்புள்ளியாக இருப்பேன். யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். மருமக செய்யலை, புள்ள நம்மளை காப்பாற்றலைன்றதெல்லாம் கிடையாது. 15 வயசில் லவ் பண்ண, அவருக்கு 40 வயசு, அழகு அவ்வளோ சிகப்பாக இருப்பேன். 40 வயசில் அவர் அழகு, நான் ரொம்ப கருப்பாக தான் இருப்பேன். நெஞ்சமே நீ அஞ்சாதே, வஞ்சக மானிடன் வாழும் உலகம். இதயம் தாங்கக்கூடியதே மனசு தான். எல்லாம் புயல் வந்தாலும் தாங்கும். சில வந்து அதை விட்டுடுவாங்க அந்த மனசை, ஐயோ இந்த புயலாக வந்து இருக்குதுன்னுவாங்க. அந்த புயலில் நீ நடந்தால் கூட நம்ம போக முடியாது, அங்கே நேர்மை நிற்கும். நான் எவ்வளோ பள்ளத்துங்களை காலை வைக்கிறேன்னு தெரியுமா? தண்ணி நின்றுட்டு இருக்கோம், அங்கே பள்ளம் இருக்கோ எனக்கு தெரியாது. அந்த பள்ளத்தில் அழகாக காலை வச்சு நின்று பள்ளம் இருக்கிறது தெரியும். அப்படி ஒரு பள்ளம் தான் உங்கள் வீட்டுக்காரர். அந்த பள்ளம் 25 வயசுல டைவர்ஸ் எங்களுக்கு. அவரு 4 குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஏன், அதனால? அவரு கெட்டவரு, ஜூது விளையாடுவாரு, ரேஸ் விளையாடுவாரு, பொம்பளைகளை இது பண்ணுவாரு. அவர் சாவியே நான் 1 லட்சம் கொடுத்து எடுத்தேன். ஏன்னா அந்த கட்டண தாலிக்காக வேண்டி. அரிசி பிசினஸ்ல இறங்கினேன். அரிசி எடுத்து போட்டு வியாபாரம் செய்யலாம் அப்படின்ட்டு முதல்ல வந்து 10 மூட்டை எடுத்தேன், 3000 ரூபாய் கொடுத்து எடுத்தேன். 5500 ரூபாய்க்கு போட்டேன். வாரம் 50 ரூபாய் அண்ணிட்டு, புரியுதா? அதில் 2000 ரூபாய் சம்பாதிச்சு தனியா வச்சுட்டேன். 2500 ரூபாய் ₹3000 கடங்காரங்கிட்ட கொடுத்துட்டேன். திருப்பி அந்த 2500 ரூபாய் எடுக்கணும், திருப்பி அவங்ககிட்ட 3000 கடவுனா 20 மூட்டை எடுத்தேன். புரியுதா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதம் அப்படியே அப்படியே இருந்து லோடு கணக்கில் அரிசி எடுக்க ஆரம்பித்தேன். நம்ம வீட்டையே குடான ஆக்கிட்டேன். 1 லட்சத்துக்கு தான் இந்த வீட்டை நான் வாங்கினேன். சித்தப்பா வீடு, அவரே என்கிட்ட பரிதாபப்பட்டு கொடுத்துட்டார். 4 குழந்தைங்களை வச்சுன்னு இருக்கிற மாதிரி என் வீட்டை உங்ககிட்ட கொடுத்துறேன், உன்னால் கட்ட முடிஞ்சால் கட்டு. அப்போ அந்த அரிசி வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். 2 கல்லா, 1 மூட்டை சிமெண்ட்டியா. ஒரு பையன் என்னோட கூட ரொம்ப உழைப்பாளி, 3வது பையன் என் பிள்ளை. அவன் என்ன செய்வான்மா, 51 ரூபாய் கொடுமானுமா. ஒரு சிமெண்ட் மூட்டை 50 ரூபாய்மா, 1 ரூபாய் எனக்கு கொடுமானுமா தூக்கின்னு வர்றதுக்கு. அதை தூக்கின்னு வந்து அந்த கொத்தனார்கிட்ட அவர் என்ன சொல்லுவார், உன்னை பார்த்தா பொம்பளையா இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறிய, நீ உனக்காக நான் உதவி செய்கிறேன், நீ 4 பிள்ளைக்க 4 மாடி கட்டு, எல்லாத்துலேயும் கடன் வாங்க பயப்படாத, நீ வியாபாரியாக்குற,
சனிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் கொஞ்சம் கொடு, நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் அழுதுக்கு அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அப்போ சொன்ன நாலு வீடு என்னால் கட்ட முடியுமா, எப்படி சார் கட்ட முடியும்னு. கட்ட முடியும், உன்னால் திறமை இருக்குது, உனக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, உழைப்பம் மட்டும் அதிகமாக இருக்குது, பயப்படாத நீ கட்டுனாரு. கட்டின கடை அந்த வீடு கட்டினர் சொல்லுவோம். நாலு பிள்ளைக்கு கல்யாணம் கட்டிக்கினே வந்தேன். மார்வெடி கடன் கொடுப்பாங்க நகைங்க எனக்கு, அத்தை அவங்க கிட்டே வச்சிடுவேன். அவங்க கிட்டே வச்சு உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தண்டல் கொடுத்துருவேன். அந்த வர வசூல மார்வெடி கிட்ட கொடுப்பேன். இந்தப்பா உன்னுடைய பாக்கி 100 சவரன் நகை, 150 சவரன் நகை வரைக்கும் சேர்த்தேன். நாலு பிள்ளைங்களுக்கு நல்ல கல்யாணம் பண்ண, சூப்பர் கல்யாணம், ஏழை கல்யாணம் கூட பணக்கார கல்யாணம், நல்ல முறையில் பொண்ணு தேடி நல்லா அழகாக நிச்சயம் பண்ணி நல்லா கல்யாணம் பண்ண. பேத்திக்கு போன மாதம் 11ஆம் தேதி கல்யாணம் பெரம்பூரில், பெரம்பூர் சர்ச்சையில். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். உழைப்பாளியில் நம்பர் 1. அவனுக்கு என்ன கேள்விக்காக, இந்த இடனா வச்சு இருக்கிறியம்மா எங்களுக்கு, அதுவே போதும் உனக்கு. இந்த அறிவா நீ செய்துக்கிறியா, அன்னைக்கு என் அப்பா விட்டுட்டு போய் வேற லைன்ல நீ போயிருந்தா எங்களுடைய நிலை இன்னும் ஆகியிருக்கும். நாங்கள் 4 பிள்ளைங்க வாழ்ந்துருப்போமா. 2வது நீ என் 13 பிள்ளை பேர பிள்ளை எடுத்திருப்பியா, கூட பேத்திங்களை கல்யாணம் பண்ணி இருப்பேன். இன்னைக்கு என்ன வாழ்த்துக்கள் தான் என் பிள்ளைங்க கொடுத்துட்டு இருக்குது. இது பாசங்களாய் வெளி வேஷங்களாய் நெஞ்சமே அஞ்சாதே, வஞ்சக மானிடன் வாழும் உலகில் வாழ்வை வறுத்து விடு, அந்த பாசத்தை மறந்து விடு, பாசத்தை மறந்து விடு.